அவரும் சொல்லிட்டு தான் இருக்கார், நானும் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்களும் என்ன லவ் பண்ணுங்கடா லவ் பண்ணுங்கடான்றாரு. யாரும் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே அவர் எல்லோரும் லவ் பண்ணலாம், லவ் பண்ணலாம் சேர்ந்தான். நானும் உங்களை காதலிக்கிறேன். சீமானண்ணா லவ் யூண்ணா, சீமானண்ணா நாங்களும் என்ன லவ் பண்ணுறேண்ணா, மக்களுக்காண்டி நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எமோஷனலாக பேசுவார். அது வந்து கொஞ்சம் லைக் பண்ணிச்சு. இப்படி எல்லாப்ப எல்லாருக்கும் இருக்கும், அதாவது மக்களுடைய லவ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேபி இந்த எலெக்ஷனில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லவ் யூ சீமான் சார். என் ஓட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் போடுவேன். என் இப்போ நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஓட்டு வரும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டே தருவேன். சகோ, இன்னைக்கு வந்து காதலர்கள் தினம். மக்களை உண்மையாக நேசித்து களத்தில் மக்களுக்காக வந்து நிற்கிற தலைவர், அதாவது மக்களை உண்மையாக காதலிக்கிற ஒரு அரசியல் தலைவர், உங்கள் பார்வையில்? எனக்கு பார்வையில் வந்து சீமான சொல்லுவேன். அவர் வந்து எல்லோரும் ஆனால் எல்லோரும் ஹர்ட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் வந்து அவர் பண்ணுற எல்லாத்தையும் இறங்கி தான் பண்ணுறாரு, ஆனால் அவர் ஹர்ட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. எனக்கு தனிப்பட்ட விஜய் அவரெலாம் நான் போடுவேன். எனக்கு எந்த ரெண்டு பேரில் யார் கேட்டால் அவர் சொல்லுவேன். சீமான சொல்கிறதுக்கான ஒரு காரணம் முக்கியமாக அவர் வந்து எல்லாருக்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்குப்பார். ஆனால் அவர் பேசுறது ஓகே தான், ஆனால் அவர் கரெக்டாக பேசுகிற பாயிண்ட் எல்லாத்தையும் பாயிண்ட்டாக பேசுவார் அவர். அதனால் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து காதலர் தினம் இல்லை, மக்களை வந்து உண்மையாக இப்போ அவர் காதலிக்கிறார்னு சொல்கிறீங்கள, இப்போ நீங்கள் பதிலுக்கு அவருக்கு ஒரு வார்த்தையில் ஒரு ப்ரப்போஸ் மாதிரியோ இல்லை ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ? லவ் யூ சீமான் சார். என் ஓட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் போடுவேன். என் இப்போ நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஓட்டு வரும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டே தருவேன். நன்றி நன்றி. தேங்க்யூ. சீமான் இருக்காரு ப்ரோ, அவர் சொல்கிறதுக்கான காரணம் ப்ரோ, அவர் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காரு ப்ரோ. ரொம்ப வருஷமாக யாருமே எப்படி சொல்கிறது, அவர் எல்லார் மேலேயும் லவ் தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க, யாருமே வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவரும் சொல்லிட்டு தான் இருக்கார், நானும் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்களும் என்ன லவ் பண்ணுங்கடா லவ் பண்ணுங்கடான்றாரு. யாரும் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே அவர் எல்லோரும் லவ் பண்ணலாம், லவ் பண்ணலாம். சரி, அவர் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நிறைய மேடையில் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்கள, இன்றைக்கி இந்த காதலர் தினத்தில் அவருக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? சீமானண்ணா நாங்களும் என்ன லவ் பண்ணுறேண்ணா. அதுதான் நன்றிங்க. விவசாயம்தான் இப்போ மெயின், அது இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த வள சோறு, இல்லைன்னா இல்லை. விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதனால் அவர் பேசுறதுல உங்களை கவர்ந்த விஷயம் அந்த மாதிரி எதுனா சொல்ல முடியுமா? நான் மேக்ஸிமம் அவர் பார்த்ததில்ல, சாரி. ஆனால் எனக்கு பிடிக்கும் அவரை. இந்த காதலர் தினத்தில் அவருக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஜெயிச்சிங்கன்னா தயவு செஞ்சு விவசாயத்தை இது பண்ணுங்கள், அது மெயினாக பாருங்கள். அப்புறம் இது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு, ஐ மீன் அந்த படிக்க குழந்தைங்களுக்கு கல்வி இது வாய்ப்பு வாங்கி கொடுங்க. அதுதான் மெயின், இதே அதுதான். ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டுமே படிக்காமல் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் சரிங்க சார், நன்றி. நான் வந்து உங்ககிட்ட வந்து நீ அவரை பிடிக்குது இவரை மாற்றிக்கோன்னு கேட்கவும் போகிறதில்லை, இவருக்கு போடாதேன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் புதுசாக ஒருத்தர், அதே தான் நானும் சொல்கிறேன், என் மனசில் ஒருத்தருக்கு பிடிக்கும், நான் அவருக்கு போடுறேன். விஜய் சொல்ல விஜய் மட்டுமே சார் மனசில் இருக்காரு. சீமானம் சொல்கிறீங்களா? சீமானாக இருக்கலாம், விஜயாக இருக்கலாம், ஏன் அன்புமணி ராமதாஸாக இருக்கலாம், எவ்வளோ பேர் புதுசாக அரசியலுக்கு வரணும், யாருக்காவது கொடுங்க வாய்ப்பு. என்ன ஒரு மாற்றம், 70 வருஷமாக நம்ம இதுதான். அதாவது இப்போ என்ன சொல்லணும், உங்கள் வீட்டில் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தை ஒரு சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீடு வந்து ஒரு கூரை வீடாக இருக்குது, ஏதோ ஒரு மழையில் ஒழுகுது, உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட், நாளைக்கு நம்ம பையன் போய் சம்பாரித்து கொண்டு வந்து அந்த வீட்டை சரி பண்ணிடுவான்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு 60-70 வயசாயிடுது உங்களுக்கு, இன்னும் அந்த வீடு ஒழுகிட்டு தான் இருக்குது. ஏண்டா 70 வருஷமாக உன்னால் ஒரு 70 ரூபா 700 ரூபா சம்பாரித்து அந்த வீட்டை மாற்ற முடியலையாடான்னு கேட்குறோம். அதே தான் இன்றைக்கும் 70 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு குறிப்பிட்ட துறையிலே தான் மாறி 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 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கும் என் ரோடு சரியில்லைதான்றோம். என் தாத்தாவும் ரோடு சரியில்லைனாரு, அவருக்கு தாத்தாவும் ரோடு சரியில்லைனாரு. புதுசாக வரவனுக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னு வைங்களேன், நல்லவனோ கெட்டவனோ இவன் எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியணும். 5 வருஷம் அவர் வராரு, அப்பா இவர் பண்ணலப்பா இவரையும் தூக்கி போடு, இவரும் அப்படி தான். 70 வருஷம் ஏமாந்ததுக்கு அந்த 5 வருஷம் ஏமாறுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. 70 வருஷமாக நான் ஏமாந்தேன், நீ வந்த 5 வருஷம் ஓகே முடிஞ்சு போச்சு போ, அடுத்து யார், யாராவது ஒருத்தன் வரீங்க. இப்போ 5 வருஷம் அவர் வந்தார், நல்லது பண்ணிட்டாரு, அதுக்கு இவங்க எவ்வளோ தேவலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் நகர்ந்து போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். சரி, நான் இந்த காதலர் தினத்தில் அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ஒன்று ரெண்டு தலைவர்கள், அவங்களுக்கு எதனா சொல்லணுன்னா சொல்லலாம், உங்கள் லவ்வை இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாம். அது லவ் ஏன் லவ் தானே, அவங்களும் உண்மையாக வந்து மக்களுக்கு நிற்கிறாங்கன்னும் போது நீங்களும் சொல்லலாம் இல்லை? இல்லை சார், எல்லாம் எதிர்பார்க்கறது எப்போவுமே எப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தவங்க பேசும்போது நான் இதை பண்ணுவேன்னு பேசுகிறவங்க நாளைக்கு அவங்க வந்தாலும் அதை பண்ணணும். நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம்
எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எது நடந்தாலும் அதை எதிர்த்து மக்களுக்காக பண்ணணும். அது ஒரே விஷயம்தான். இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவர் வரணும்னு ஆசைப்பட்றேன்னா அவர் எனக்கு நாளைக்கு என் மக்களுக்காக ஏதாவது பண்ணணுன்ட்டு தான், அந்த மக்களுக்காக பண்ணுறதாக தான் இருக்கணும் அந்த தலைவர் கடைசி வரைக்கும். அதுதான் அவர் எங்களை நேசிக்கிறதுக்கான ஒரு விதம். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், அதான் என்னோட லவ். அந்த லவ்வுக்கு நீங்கள் என்ன திருப்பி பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும்தான். சரி, நன்றி, தேங்க்ஸ். அதாவது வந்து சீமான் வந்து எங்கள் ஊருக்கார் தான், ஆனால் வந்து நல்லதான் செஞ்சிட்ருக்காரு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சிட்ருக்காரு. முதலமைச்சராக வந்தால் கூட நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அவர் பேசுறதுல உங்களை கவர்ந்த விஷயம் அந்த மாதிரி எதுனா சொல்ல முடியுமா? இந்த விஷயம் ரொம்ப பாயிண்டாக பேசுவார்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து மக்களுக்காண்டி நான் கஷ்டப்படுறேன், மக்களுக்காண்டி நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எமோஷ்னலாக பேசுவார். அது வந்து கொஞ்சம் லைக் பண்ணிச்சு. அவர் நிறைய மேடைகளில் வந்து என் உடன் பிறந்தவர்களே உங்களை நான் காதலிக்கிறேன், என்ன ஒரு முறை கூட காதலிக்க மாட்டீங்களே, ஒரு ஓட்டு எனக்காக உங்கள் காதலை ஒரு ஓட்டாக போடலாம்ல அப்படின்னு நிறைய மேடையில் கேட்டிருக்காரு. இந்த காதலர் தினத்தில் அவருக்கு ஏதாச்சும் அவர் உங்கள் அண்ணனா அவரை நினச்சி எதனா சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக போடுறோண்ணா, கண்டிப்பாக போடுறோம். ஏன்னா வந்து என்றைக்குமே அண்ணன் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு அண்ணன் இல்லை, அவர் எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தான். ஆமாம், அதனால் அவர் கண்டிப்பாக ஓட்டு. வன்கொடுமைகள்னால பெண்கள் இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அந்த மாதிரி நான் முதலமைச்சரா இருக்கும் போது நடந்தா முதல்ல அந்த பொண்ணை எவன் அந்த மாதிரி பண்ணானோ அவனை கொன்னுட்டு தான் அந்த பொண்ணை புதைக்கவே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரு சொன்னது இல்லாம, அதாவது எங்களை மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து சொன்னது இல்லாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும். சரி, நன்றிங்க சார். மக்களை உண்மையாக நேசிக்கிற காதலிக்கிற ஒரு அரசியல் தலைவர்னு உங்கள் பார்வையில்? மக்களை நேசிக்கிற தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிட்டாரு. யாருண்ணா? விஜயகாந்த் தான். சரி சரி, இப்போ அவருக்கு அடுத்தபடியில் களத்தில் நின்று மக்களை நேசிக்கிற அளவுக்கு தெரில, பார்ப்போம். இப்போ தளபதி வந்துக்கிறாரு, என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். வேறு யாரும் இல்லைங்களா? இது வரைக்கும் யாரும் இல்லை. இல்லை, சரி, நன்றி. தமிழ் நல்லா பேசுவார், அவருடைய பேச்சு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த காதலர் தினத்துல அவருக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். அவருக்கு என்ன, நிறைய அரசியல் மேடைகள்ல என்ன சொல்லுவார்னா, நான் 13 வருஷமா உங்களை ஒன் சைடா லவ் பண்ணி வரேன், நீங்க என்ன ஒரு முறை கூட லவ் பண்ண மாட்டீங்களே, ஒரு ஓட்டு போட மாட்டேன். அவருக்கு அவருடைய லவ் எல்லாருக்கும் இருக்கும், அதாவது மக்களுடைய லவ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மேபி இந்த எலெக்ஷன்ல பாக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர் பேசுறதுலே தெரியுது, எல்லாமே அவர் பேசுறதுலே தெரியுது. அதுக்கப்புறம் அவர் என்ன யூத்துக்கு நல்லா ஏதோ ஒரு ஏதோ ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அவரு. ஸோ அதனால அவர் வந்து நிறைய மேடைகளில் சொல்லுவார், மக்களாகி நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், என்ன ஒரு முறை காதலிக்க மாட்டீங்களே, ஒரு ஓட்டு போட மாட்டீங்களே அப்படின்னு நிறைய மேடையில் பேசியிருக்காரு. இந்த காதலர் தினத்தில் அவருக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா, நான் உங்களை காதலிக்கிறேன்னு அவர் எல்லா மேடையிலும் சொல்கிறாரு, நீங்கள் எதனா சொல்லணும்னா சொல்லலாம். சேம் தான், நானும் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ சிமோன் அண்ணா. சரி, நன்றி சார். விஜய் 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 தான். இது வரைக்கும் என்னென்ன போராட்டங்கள் வந்து மக்களுக்காக இறங்கி பண்ணியிருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் இப்போது ரீசெண்டாக அந்த தண்ணி எல்லாம் வந்துச்சுங்க இல்லையா, தண்ணி வரும்போது நான் போயிட்டு ஹெல்ப் பண்ண. நலத்திட்ட உதவிகள் எல்லாருமே இறங்கி பண்ணுறாங்க, நிறைய வாலண்டியர்ஸ்லாம் வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க. ஒரு தனி இது தானே? சரிதான். நான் கேட்குறது களத்தில் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்காக, இந்த பிரச்சனைக்கு ஒரு விவசாய போராட்டமாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு
வந்து போராட்டம் செஞ்சு மக்களோட மக்களாக தொடர்ந்து நிற்கிறவர் அரசியல் தலைவர். அவர் இப்போ தான் ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இன்னும் வெளிப்படையாக இறங்கி வேலை செய்யலைல்ல. ஆமாம், நடிகர்லாம் யாரும் நம்மளுக்கே ஏன் தளபதி மட்டும் தான் ப்ரோ, தளபதி மட்டும் தான். மற்றபடி அரசியல் தலைவரில் வேறு யாருமே இல்லையா? எனக்கு யாரும் தேவையில்லை. தேவையா இல்லை தெரியாதுங்களா? தெரியாது எனக்கு, வேற தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு. தளபதி மட்டும்தான். ரீசன் எனக்கு பிடிக்கும், பிடிக்கும் என் உயிர். உயிர், ஆமாம். சரி, நன்றி. சீமானம் சொல்லலாம் ப்ரோ. சீமானம் காரணம் பண்ணுறாரோ பண்ணலையோ வெளிப்படையாக இருந்தாலும் சொல்கிறாரு, என்ன சொசைட்டியில் அப்படி தான் நடக்குது அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாப்புல. அதனால் அவர் கொஞ்சம் பிடிக்கும். நம்பலாம், மக்களுக்கு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்பலாம் நம்பலாம். அவர் சொல்கிறதுல உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் இல்லை ரொம்ப அவரை விரும்ப வச்ச விஷயம் எதுனா? இந்த மாணவர்களுக்காக சொன்னது ப்ரோ. மாணவர்கள் ஸ்கூல் டைமிங் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறது, டெஸ்ட் எல்லாமே கம்மி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும். அப்புறம் விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப பண்ணுறது. சரிண்ணா, இந்த காவலர் தினத்தில் அவருக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாண்ணா. அவர் நிறைய மேடைகளில் வந்து மக்களே நான் அவங்கள ரொம்ப காதலிக்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு முறை என்ன ஒரு சைட்டாச்சு ஆடிங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இந்த காவலர் தினத்தில் அவருக்கு எதுனா நீங்கள் சொல்லணும்னா சொல்லலாம். சீமானண்ணா, லவ் யூண்ணா. சரி, நன்றிண்ணா.